ஆர் வாட்சிங் பிட் பிஎன்எஸ் நியூஸ். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பிட் பிஎன்எஸ் தமிழ். நம்ம சேனலில் கிரிப்டோ உலகத்தில் நடக்கக்கூடிய டெய்லி அப்டேட்ஸ் வந்து ரெகுலராக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருப்போம். நீங்கள் ஒரு கிரிப்டோ என்தூசியாஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நம்ம சேனலேருந்து வரக்கூடிய அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து குயிக்காக ஹெட்லைன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். பாப்புலர் மீம் காயினாக இருக்கக்கூடிய டாஜி காயின் அண்ட் ஷிபாயின் வந்து யூஎஸ் சர்ச் லிஸ்ட்டே வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணியிருக்கு. ஆஸ்திரேலியாவோட செனேட்டர் வந்து டிஃபி கண்டிப்பாக அங்கே தான் இருந்தாகணும், ப்ளஸ் கிரிப்டோட அவங்க பின்தாங்கி இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. சிட்டி டீம்லேருந்து 100 பேர் வந்து கிரிப்டோ டிவிஷனுக்கு வந்து புதுசாக ஹேர் பண்ணியிருக்காங்க. டெலோஸ் கிரிப்டோ மார்க்கெட்டில் அவங்களோட ஓன் இவிஎம் அண்ட் காம்பேட் ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. வெப் 3.1 கிரிப்டோ அடாப்ஷன் எதுக்காக இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? யூரோப்பியன் இண்டிபெண்டன்ட் வெல்த் ஃபண்ட்லேருந்து பிட்காயின் அண்ட் கோல்டு ரெண்டுத்துலேயும் காம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதம் நடக்கக்கூடிய மீட்டிங்கில் வந்து கவர்மெண்ட் கிரிப்டோட பில் பற்றி பேசியிருக்காங்க. எஸ்இசிக்கு அகைன்ஸ்டாக இருக்க கேஸில் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் இருக்கிறதா ரிப்பிள் சியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. பாப்புலர் மீம் காயினாக இருக்கக்கூடிய டாஜி காயின் அண்ட் ஷிபாயின் வந்து மார்க்கெட் சேல்ஸ் லிஸ்ட்டை வந்து துவம்சம் பண்ணி டாமினேட் பண்ணியிருக்கு. ஷிபாயின் ஒரு ரீசெண்ட் டேஸில் ஆல் டைம் ஹை வந்து ரீச் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வந்து அது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. இந்த ரெண்டு காயினுமே வந்து ட்ரெண்டிங்கில் இருந்ததுனால கூகுள் அண்ட் சோஷியல் மீடியா சர்ச் லிஸ்ட்டில் டாப்பில் இருந்திருக்கு. லாஸ்ட் மந்தில் இருந்து ரெண்டு காயினோட க்ரோத்து வந்து நம்ம சைட்லேருந்து பார்த்துருக்கோம். டம்மியாக ஸ்டார்ட் ஆன ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இப்போ பில்லியன் ஒர்த் இருக்குது. அதுவும் வந்து ஒரு ஷார்ட் டைமில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு சைடு இதோட பாப்புலாரிட்டி வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்குப்போ க்யூரியஸாக இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே வந்து இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கவும் சர்ச் பண்ணுறாங்க. சில பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணலான்ற பிளான்லேயும் வந்து இதை பற்றி சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. ஆஸ்திரேலியாவோட பொலிட்டீஷியன் ஜென் ஹியூம் லாஸ்ட் மண்டே சிட்னியில் நடந்த ஆஸ்திரேலியன் ஃபினான்ஷியல் ரிவ்யூ சூப்பர் அண்ட் வெல்த் சமிட்டில் டீசென்ட்ரலைஸ்டு ஃபினான்ஸ் பற்றி பேசியிருந்தாங்க. அவங்க ஸ்பீச்சில் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆஸ்திரேலியா கிரிப்டோ வந்து ஒரு கிரேஸாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் அவங்க சைடில் வந்து கிரிப்டோ ஒரு மோகமாகவோ இல்லை கிரேஸாக நம்ம பார்க்கக்கூடாது, அண்ட் அவங்க பாலிசி மேக்கர்ஸ் அண்ட் டெஃபி மாதிரி விஷயத்தில் வந்து கொஞ்சம் காஷியஸாக எம்ப்ரேஸ் பண்ணி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. லிபரல் பார்ட்டி செனேட்டர் வந்து டெஃபினால் வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. டெஃபியை ஒரு ஃபியூச்சராகவும் பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் பேசின ஒரு சில நாள்லேயே வந்து டோனி ரிச்சர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தினா, அன்சர்டன் வேல்யூ கரன்சியை விட ரெகுலேட்டரி அண்ட் கான்ஸ்டண்டாக இருக்கக்கூடிய கரன்சியை முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. சிட்டி குரூப்லேருந்து ஒரு 100 பேரை ஹையர் பண்ணி அவங்களோட டிஜிட்டல் அசெட் டீமை க்ரோ பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்காங்க. சிட்டி இன்ஸ்டிடியூஷனல் கிளைண்ட் குரூப்பில் புது டிஜிட்டல் அசெட் ஹெட்டாக வந்து புனித் சிங்வியை தான் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சிங்வி இதுக்கு முன்னாடி வந்து சிட்டி ட்ரேடிங் பிஸ்னஸில் வந்து பிளாக் செயின் அண்ட் டிஜிட்டல் அசெட் ஹெட்டாக இருந்திருக்காரு. டியூனர் தான் வந்து பார்டர் குரூப்பில் இருக்கக்கூடிய ஓவர்சீஸ் பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை பார்த்துருக்காரு. அவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்னு பார்த்தா பிளாக் செயினோட பொட்டன்ஷியல் அண்ட் டிஜிட்டல் அசெட்டோட எஃபிஷியன்சி டிரான்ஸ்ஃபர்லாம் தெரியும்னு சொல்லியிருக்காரு. இத்தேரியம் 2.0 ப்ரோக் அவுட்டுக்கு அப்புறமா மக்கள் சைட்லேருந்து எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமாக இருந்தது. இதில் வந்து டிரான்சாக்ஷன் ஸ்கேலபிலிட்டி அண்ட் சஸ்டைனபிலிட்டியை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இடிஎஸ் 2.0 கூட சேம் எசென்சியல் ப்ராப்ளம் இந்த ஃப்ரண்ட் ரன்னிங் இல்லாமல் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் ரன்னிங் வந்து இல்லாத நிறைய லாஸ் வந்திருக்கு. டெலோஸ் வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தேர்ட் ஜென்ரேஷன் பிளாக் செயினாக ஒரு நியூ இவிஎம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதனால் அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க அனௌன்ஸ் பண்ண இவிஎம் வந்து மற்ற நெட்வொர்க்கில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதுவும் வந்து இத்தீரியம் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரிஜினல் இவிஎம் மாதிரி இல்லாமல் ஸ்லைட்டாக ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இதில் நம்மளால் பார்க்க முடியுது. மற்ற நெட்வொர்க்கில் இருக்க நிறைய ப்ராப்ளம் வந்து மாடிஃபை பண்ணாமல் ஹோஸ்ட் பண்ண இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. வெப் 3.0 கிரிப்டோ அடாப்ஷனுக்கு ஏன் இம்பார்ட்டன்ட் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். வேர்ல்டு வைடா மக்கள் வந்து கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்றதும் எக்ஸ்ப்ளோர் பண்றதும் பிளாக் செயின் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பெருசா திங்க் பண்ணி பிஸியா இருக்காங்க. பட் இதெல்லாமே வந்து பெருசா கார்னர் ஸ்டோன்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்றது தான் இந்த வெப் 3.0. வெப் 3.0 தான் வந்து இன்டர்நெட்டோட நியூ பிரீடா இருக்குன்னு வேற சொல்லியிருக்காங்க. இவங்களோட முக்கியமான எய்மே வந்து விர்ச்சுவல் வேர்ல்டு டீசென்ட்ரலைஸ் வெர்ஷனா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ யூசர்ஸ்னால வந்து இன்டராக்ட் அண்ட் இன்டெலிஜென்ட்டா வந்து கொலபரேட் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. வெப் எவல்யூஷனை வந்து இன்க்ளூசிவாக அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்மியான பயாஸ்டாக பிளாக் செயின் டெக்னாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நியூஸ் நம்ம பார்த்தோம்னா நவம்பர் 22 யூரோப்பியன் பேஸ் பண்ண இண்டிபெண்டன்ட் ஃபண்ட் அண்ட் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி வந்து அவங்களோட டிஜிட்டல் அண்ட் ஃபிசிக்கல் கோல்டு ஃபண்டோட ஃபினான்ஷியல் குவாலிட்டிஸை வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க சொல்லியிருக்க இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம பார்த்தோம்னா பிட்காயின் அண்ட் கோல்டு ரெண்டுத்தையுமே வந்து குறிக்குது. அந்த கம்பெனிலேருந்து பிட்காயின் அண்ட் கோல்டு ரெண்டுமே ஒரு அசெட்டு லாங் டேர்ம் பெனிஃபிஷியலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து கோல்டு அண்ட் கிரிப்டோ வந்து ஆப்போசிட்டாக பார்க்க வேண்டாம், ரெண்டுமே வந்து ஒரு அசெட்டாக தான் நம்ம பார்க்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் ரெண்டுத்துக்குமே வந்து அதுக்கான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. பட் ரெண்டுத்தையுமே வந்து கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கிரிப்டோக்காக ரெகுலேட்டரி எப்போ தான் கொண்டு வர்றாங்க? இப்போ ரீசெண்டாக இந்த பிட்காயின் பேன் வேறு புது பீதியை கலப்பி வச்சிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். கவர்மெண்ட் கிரிப்டோ பில்ல அவங்களோட லெஜிஸ்லேட்டிவ் பிஸ்னஸ் பிளானில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நவம்பர் 29 பார்லிமெண்ட்டில் நடக்க இருக்கு. ஸோ 2021 கிரிப்டோ கரன்சி அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் அஃபிஷியல் டிஜிட்டல் கரன்சி பில்லை வந்து இது ஒரிஜினல் லிஸ்ட் பண்ணதே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் சொல்லியிருக்காங்க. வரப்போகிற பட்ஜெட் செஷனில் வந்து கிரிப்டோ ரெகுலேஷன் பற்றி பேச இருக்காங்க.
நம்ம எதிர்பார்த்த மாதிரியே இந்த மசோதாவில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து சிம்பிள் மெத்தடில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறதாகவும் தெரியுது. உங்களில் எத்தனை பேர் வந்து இந்தியன் கவர்மெண்ட்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய இந்த டிஜிட்டல் கிரிப்டோ கரன்சிக்காக காத்துட்ருக்கீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சிஎன்பிசியோட ஒரு இன்டர்வியூவில் எஸ்இசிக்கு அகேன்ஸ்டாக இருக்கக்கூடிய கேஸில் ரிப்பிளுக்கு சாதகமாக இருக்கிறதா தெரியுது. இந்த இயர் 2021க்குள்ளே இந்த கேஸ் சால்வ் ஆகிறதாகவும் தெரியுது. ஜுடிஷியல் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலுமே வந்து பட் ஒரு நல்ல ப்ராக்ரஸ் பார்க்க முடியுது. இந்த லீகல் பேட்டில் முடியும் போது கண்டிப்பாக ஒரு பெரிய இம்பாக்ட் நம்ம பார்க்க முடியும். இனி கிரிப்டோ செய்திகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.